அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற வெட்டை சூடை தணித்து அதீத தாது பலம் ஏற்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது மற்றொரு மருத்துவ குறிப்பின் மூலம் ஆண்களுக்கு தனிப்பட்ட மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, ஆண்களுக்கு ஆண் உறுப்பு விரைப்புத்தன்மை ஏற்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை பார்க்கலாம். பொதுவாக இந்த நோய் ஏற்பட்டால் இதற்கான அறிகுறிகள்: ஆண் உறுப்பு துவண்டுவிடும், அடிக்கடி விரைப்புத்தன்மை படிப்படியாக குறையும். அதோடு மட்டும் அல்லாமல் சிலருக்கு நரம்புகள் அங்கு சுற்றி ஏற்பட்டு விதை தாபிதமும் ஏற்படும். இதற்கான காரணங்கள்: ஆண் குறி விரைப்புத்தன்மை குறைபாட்டிற்கு காரணம் கரப்பழக்கம் என்று சொல்லக்கூடிய, மாஸ்டிஃபிகேஷன் என்று சொல்லக்கூடிய கைப்பழக்கம். தவறாக தானே விந்தை வெளியேற்றுதல் மிகப்பெரிய ஒரு தவறான பழக்கமாக கருதப்படுகின்றன. அடுத்ததாக புகையிலை மற்றும் போதை வஸ்துக்களை எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை உடலில் பரவி நரம்பு தளர்ச்சி நோயை ஏற்படுத்தி பிறகு அவர்களுக்கு படிப்படியாக ஆண் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்துகின்றன. அடுத்ததாக ஆண் உறுப்பு பகுதியில் அடிபட்டால் அங்கு நரம்பு தளர்ச்சி பாதிப்பு ஏற்பட்டு இந்த நோய் ஏற்படுகின்றன. இவற்றை முற்றிலும் நீக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பிற்கு செல்லப் போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட உன்னதமான ஒரு மூலிகை கருஞ்சீரகம். கிருஷ்ண ஜீரா என மாற்று பெயரால் அழைக்கப்படுகின்றன. ஜீரகம், கருஞ்சீரகம், பிளப்பு ஜீரகம், காட்டு ஜீரகம் என பல வகைகள் நமக்கு கிடைக்கின்றன. குறிப்பாக கருஞ்சீரகம் பெண்களுக்கு கருப்பையில் தோன்றக்கூடிய அத்தனை குற்றங்களையும் நீக்கும். கருப்பை கட்டியை கரைக்கும். முறையற்ற மாதவிடாயை சீர் செய்யும். தவறான உடல் கொழுப்பு கட்டிகளை கரைக்கும். உடல் மெலிதலுக்கு இன்றியமையாத பொருளாக செயல்படும். ஆண்களுக்கு தாது பலத்தை உயர்த்தும். ஆண் உறுப்பில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு அதீத பலத்தையும் விரைப்பு தன்மையும் ஏற்படுத்தும். கொழுப்பு கட்டிகள் கரையும். நீண்ட கூந்தல் வளர்ச்சியை ஏற்படுத்தும். இது குற்றங்கள் அனைத்தும் நீக்கி பல அரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் கருஞ்சீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட எண்ணெய் ஆலிவ் எண்ணெய். ஆலிவ் எண்ணெய் தோல் சுருக்கங்களை போக்கும். சுருக்கமான பகுதியில் இருக்கக்கூடிய தசை சுருக்கங்களை நீக்கும். முகம் கை கால்களில் தடவும் போது முகத்தில் இருக்கக்கூடிய அழகுத்தன்மையை பராமரிக்கும். இது ஒரு அழகு சாதன பொருளாகவும் பயன்படுகின்றன. அதே சமயம் ஆண் உறுப்புகளுக்கு அதீத பலத்தையும் அங்கு ஏற்படக்கூடிய துவண்டல் தன்மை, சுருக்கம் மற்றும் சதை சுருக்கம் இவைகளை நீக்கி அதீத பலத்தை ஏற்படுத்தும் என்பதால் நாம் இந்த ஆலிவ் எண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் கருஞ்சீரகத்தை அப்படியே பயன்படுத்தாமல் கருஞ்சீரகத்தை தேவையான அளவிற்கு எடுத்து பயன்படுத்த போகின்றோம். அதேபோல் ஆலிவ் ஆயிலையும், அதாவது ஆலிவ் எண்ணெயும் தேவையான அளவிற்கு எடுத்து பயன்படுத்த போகின்றோம். முதலில் கருஞ்சீரகத்தை தேவையான அளவிற்கு எடுத்து அதை நன்றாக அரைத்தெடுத்த தூள். தேவையான அளவிற்கு கருஞ்சீரகத்தை எடுத்து அரைத்து தூளாக்கி வைத்துள்ளோம். இவற்றை மருந்தாக மாற்றப் போகின்றோம். முதலில் நாம் தேவையான அளவிற்கு கருஞ்சீரகத்தை தூள் செய்து எடுத்து வைத்து கொண்டு அவற்றில் ஆலிவ் எண்ணெயை தேவையான அளவிற்கு சேர்க்கவும்.
இதை அப்படியே சுமார் 3 முதல் 4 மணி நேரம் கலந்து வைத்துவிட்டு ஆண்குறி விரைப்புத்தன்மை குறைபாடு மற்றும் சுருக்கத்தன்மை உடையவர்கள் தினமும் இந்த எண்ணெயை காலை மாலை இருவேளையும் ஆண்குறி மீது பூசி பிறகு குளித்து வந்தால் படிப்படியாக நோயெல்லாம் நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏற்படும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிய முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடைய ஆண்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.